ஹாய் வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல் நான் இந்தமாக பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டாட்டா விங்கார் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது பழைய வண்டி மாதிரி இல்லை இந்த டாட்டா விங்காரை பொறுத்தவரை என்ஜின் பவராக இருக்கட்டும் மாடலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வேரியேஷன் இருக்குது வண்டியில் எல்இடி லைட்டிங்ஸ் அப்புறம் இன்டீரியர் என்ஜின் கிளச் கியர் அமைப்பு எல்லாமே மாறி இருக்குது சீட்டிங்கை பார்த்தோன்னா நல்ல ஒரு இதில் கொடுத்துரு நைன் சீட்டர் டுவெல் சீட்டர் ரெண்டும் வெரைட்டியாக இருக்குது பார்த்தோன்னா டோர் ஸ்லைடிங் டோர் தான் மூவ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மோனோகாக்கு பாடி கொடுத்துருக்காங்க மெயினாக அப்புறம் டயர் சைஸ் நல்லா இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் நல்லா இருக்குது ரியர் சைடு பார்க்கிங் சென்சார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டைலிஷாக எல்லாம் இருக்குது இன்டீரியரில் பார்த்தோம்னா பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க கிளச்சு கூட நல்ல ஈஸியான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் ஆக்டிவேட்டர் வச்சு அப்புறம் வந்து இந்த சீட்டிங் எல்லாமே நல்லா கேப் இருக்கனால இருக்குது பவர் நல்ல பவராக கொடுத்துருக்காங்க க்ரோஸ் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது சிசி டைக்கர் இன்ஜின் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டைக்கர் இன்ஜின்னு சொல்லுவாங்க நல்ல இன்ஜின் பவர்ஃபுல் அடுத்தது மெக்பர்சன் ஸ்ட்ரக்ட்டு சஸ்பென்ஷன் இருக்குது இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் பம்பெல்லாம் நல்ல ஈஸியாக அரை போகிற மாதிரி இருக்கும் மோனோக்கக் பாடி கொடுத்துருக்காங்க நல்ல ஷேக்கிங்ஸ் இருக்காது அன்வான்ட் இதெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் இருக்காது கிளச்சும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் ஆக்டிவேஷனோட இந்த டிஸ்க் பிரேக் ஃப்ரெண்ட்லையும் ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு ஸ்மூத்தாக இருக்குது பீச் கலரில் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸ்டைலிஷாக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் வியூ எல்லாமே நல்ல ஒரு மாடர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது இதோட இதை பார்த்தோன்னா என்ஜின் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு டூ பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் பவர் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருவாங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை ஃபைவ் ஸ்பீடு கிளச்சு டூ ஃபிஃப்டின் சிங்கிள் பிளேட்டு ட்ரை ஃப்ரிக்ஷன் டைப் தான் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் இருக்குது ரியர் பிரேக்கை பொறுத்தவரை டிரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் மெக் பர்சன் ஸ்ட் டைப்பு ரியர் பேரபாலிக் ஹைட்ராலிக் ஹைட்ரோலிக் டெலக்ஸ்க்கு பைசாக்கோ ரோடோட சேர்ந்துருது இந்த இதெல்லாமே கொடுத்தாங்க பேட்ரி வந்து டுவெல் வோல்ட் எயிட்டி ஆம்பியர் ஆல்டர்னேட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க சைடு இம்பாக்ட் பீம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னா ஆண்டி ரோல் பார் இருக்குது இதெல்லாம் இருக்குதுனால நல்ல சேஃப்டியாக இருக்கும் வீல் பேஸ் நல்லாயிருக்கு லென்த்து வித்து ஹைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம் இன்டர்னல் ஹைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எம்எம் இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் நூற்றி எண்பது எம்எம் இருக்குது ஃப்ளோர் ஹைட் வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் இருக்குது க்ரோஸ் வைட்டை பொறுத்தவரை மூவாயிரத்தி இருநூற்றி முப்பது கேஜி இருக்கனால வண்டி நல்ல ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது டயர் சைஸு ஆர் ஃபிஃப்டின் எல்டி எயிட் ப்ளையர் ஐடியல் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி லிட்டர் ஃபியூல் டேங்கு லக்கேஜ் வந்து ஐநூற்றம்பது மேலே இருக்குது ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டினே சொல்லலாம் டாட்டாலேருந்து வந்திருக்கு இது வந்து பதினாலு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன் சீட்டரும் இருக்குது டுவெல் சீட்டரும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ